ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை வடபழனியில் உள்ள ஃபோரம் விஜய மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இந்த விஜய மாலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த மாலில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன ஷாப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த விஜய மால் வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்தா இல்லையா, இல்லை யாரெல்லாம் வந்தால் இந்த விஜய மாலுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாலை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் இந்த மாலை பற்றி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாலில் வந்து டோட்டலாக 4 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எண்ணற்ற கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மால் வந்து 650,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாலுக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரிஸ்டீஜ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லப்படுது. இந்த மால் கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டு ஓப்பன் பண்ண ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2013 ஓப்பன் பண்ணப்பட்டது. வழக்கம் போல் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவே மாறன் அவனோட சேட்டைகளை ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃப்ளோர்னு பார்த்தோம்னா க்ரௌண்ட் ஃப்ளோரு. இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயும் ஏகப்பட்ட ஷாப்புகள் இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா உமன்ஸ்க்கு தேவையான மேக்கப் ஷாப் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி ஷாப்லாம் இருந்துச்சு. இதே க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரயில் பெட்டி மாதிரி சின்ன பிள்ளைகளுக்காக புக் பண்ணி வண்டியில் ஒவ்வொருத்தவங்களாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 100 ரூபீஸ் நினைக்கிறேன். இந்த மாலை க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 or 3 times வந்து சுற்றி வருவாங்க. அதுக்கு 100 ரூபீஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் மாலு க்ரௌண்ட் ஃப்ளோரில். ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னா என்னோடய கிட்ஸ்கெல்லாம் சந்தோஷமாயிருச்சு. கீழேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு அவங்கள சுற்றி காமிச்சிக்கிட்டு இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு 10 to 15 minutes மேலே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் என்னென்ன ஷாப் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒவ்வொன்றா நான் வீடியோவில் காமிக்கிறேன்.
இப்போ நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த காட்சியை மட்டும் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாலு பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் அதோடய வியூவை. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் மூவ் ஆகிறதுக்கு எலிவேட்டரும் இருந்துச்சு, ப்ளஸ் லிஃப்ட்டும் இருந்துச்சு. ஸோ அது வழியாகவும் போய்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோரு. இங்கேருந்து ஒரு வியூவை பாருங்க நீங்கள். இப்போ நம்ம கரெக்டாக தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ஷாப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த தேர்ட் ஃப்ளோரில் இந்த என்ட்ரன்ஸில் தாங்க நம்ம மூவி பார்க்க போகணும்னா இங்கே தான் டிக்கெட்லாம் செக் பண்ணி மேலே போக முடியும். ஸோ இங்கே தேட்டர்னு பார்த்தோம்னா பிவிஆர் ப்ளஸ் ஐமேக்ஸ் இருக்குது, டோட்டலாக 9 ஸ்க்ரீன் வச்சுருக்கு. ஸோ இதோட தோற்றமே வந்து ஒரு பிரமிக்க அளவுக்கு இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்கள் இந்த வியூவை. இது பார்க்க ஒரு தேட்டர் மாதிரி இல்லாமல் ஒரு அரண்மனை ஃபீல் வரும் பாருங்கள் நீங்களே. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் கிட்ஸு கூட வந்தனால என்னால் படம் பார்க்க முடியல. இந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஃபோர்த்து ஃப்ளோரில் ஒரு சைடு இருக்கிற ஃபுட் கோர்ட்டுங்க. இந்த ஃபுட் கோர்ட்டில் எண்ணற்ற வெரைட்டியான சைனீஸ் ஃபுட்டிலிருந்து இந்தியன் ஃபுட்டு, எல்லா வகையான ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நான் சின்ன சின்ன சின்னத்திரை நட்சத்திரங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒவ்வொரு ஷாப்பாக நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து என்னோடய கிட்ஸுகள் வந்து அப்பா எனக்கு ஜூஸ் எதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க. ஸோ அவங்கள சமாளித்து பார்த்தேன், முடியலை. ஃபைனலாக ஜூஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி, என்ன ஆர்டர் பிளான் பார்த்தோம்னா எனக்கு ஃபலோடானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரெண்டு கேட்டகரியான ஃபலோடா நான் வந்து ஆர்டர் பண்ணேன். காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹைங்க, ஒவ்வொன்றும் 250 மேலே வந்துருச்சு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் என்னோடய கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபலோடாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஃபலோடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ஃபலோடாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபன் சிட்டிக்கு மூவ் ஆனோம். இந்த ஃபன் சிட்டி வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் இன்னொரு எண்டில் இருக்குது. இந்த ஃபன் சிட்டிக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1000 ருபீஸுங்க மினிமம். அதாவது ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி ரீசார்ஜ் பண்ணி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அந்த வந்து ஒரு பார் கோடு மாதிரி இருக்கும். அங்கே நம்ம அதை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த அமௌண்ட்டு, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், கேம் விளையாடிக்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. இந்த மால்லே வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது நமக்கு அப்பாற்பட்டு நம்ம கிட்ஸு, நம்ம நம்ம பிரதர் சிஸ்டர்ஸு எல்லாம் என்ஜாய் பண்ணால் இந்த பிளேஸ் ரொம்ப ஒரு முக்கியமான இது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்தால் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது.
இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ யார் வேணாலும் இங்கே போய் வியூ பண்ணலாம், பட் கேம் விளையாடணும்னா நமக்கு அந்த ரீசார்ஜ் பண்ண அந்த ஒரு கார்டு வேணும் கம்பல்சரி. ஸோ அதுதாங்க இங்கே மெயின். நீங்கள் போய் அடுத்தவங்க விளையாடுறத நம்ம பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு செமையான பிளேஸு. நாங்கள் இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே தான். ஃபன் சிட்டில நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்து நாங்க பேஸ் மட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சோம். ஏன்னா பேஸ் மட்டத்திலயும் சில ஷாப்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்க ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை நிறைவு பண்ணோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஷாப்பிங் மால்
க்கு வந்து ஒன் டே டைம்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ஒன்று வித் மணி வித்தவுட் மணி. ஸோ வித்தவுட் மணியோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஓவர்வியூ மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹாஃப் டேஸ் டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். வித்து மணியோடு வந்தீங்கன்னா இந்த ஃபன் சிட்டி ப்ளஸ் இந்த மூவிக்கெலாம் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன் டே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பை பை சொல்லுங்கள். பை பை. பை பை.